விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக கூட்டணி கட்சியான தேமுதிக வெற்றி வேட்பாளர் விஜயபிரபாகரை ஆதரித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் கோவில் அருகே வாக்கு சேகரித்த ராஜன் செல்லப்பா பின்னர் பேசுகையில், பாஜக எந்தவொரு திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என குற்றம் சாட்டினார். குறிப்பாக எய்ம்ஸ் மருத்துவமனை மற்றும் வடபழஞ்சி ஐடி தொழில் நிறுவனம் உள்ளிட்ட எந்த திட்டங்களையும் நிறைவேற்றவில்லை என்றும், சிவகாசி பட்டாசு தொழிற்சாலைக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் உடனிருந்தனர். பாரதிய ஜனதா கட்சி இதுவரை எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை. தமிழக எய்ம்ஸ் திட்டம் அப்படியே இருக்கு. நாங்களே வாதாடி பார்த்திருக்கேன். நானே 20 கடிதம் எழுதியிருக்கேன் எய்ம்ஸ் பற்றி. அருமையான எடப்பாடியோட அனுமதியோடு இந்த கடிதங்களுக்கு சரியான தகவல் முறையாக கொடுக்கவில்லை. இன்னும் சர்வதேச விமானமாக மாற்றப்படவில்லை. ஐடி பார்க் இன்னும் முழுமையடையவில்லை. ஆக எல்லா வகையிலும் இன்னும் இந்த தொகுதிகள் நாளாக முன்னேறவில்லை. சிவகாசி பட்டாசு தொழிற்சாலைக்கு உரிய பாதுகாப்பு கிடைக்கவில்லை. இங்க இருந்த ஜிஎஸ்டி எல்லாம் இங்க தேவையா என்று சிந்திக்கிற போது எங்களை அருமையான எடப்பாடியோட சொன்னபடி ஜிஎஸ்டியிலே மாற்றம் வேண்டி இருக்கிறது. ஆக மத்திய அரசு இங்க இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய திட்டங்களையோ கொள்கைகளையோ கொண்டு வரவில்லை. தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒட்டப்பிடாரம் பகுதியில் அதிமுக வெற்றி வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், விடியா திமுக அரசு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். இந்த பிரச்சாரத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மோகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட காந்தி மார்க்கெட்டில் கீரை கட்டுகளை விற்பனை செய்து வியாபாரிகளிடம் அதிமுக வெற்றி வேட்பாளர் கருப்பையா இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் திருச்சி மாநகர மாவட்ட கழக செயலாளர் ஸ்ரீனிவாசன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து அனைத்து மக்கள் அரசியல் கட்சி நிறுவன தலைவர் ராஜேஸ்வரி பிரியா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொள்ளாச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற பிரச்சாரத்தின் போது அவ்வழியாக சென்ற விடியா திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. திட்டமிட்டு அதிமுக பிரச்சாரத்திற்கு இடையூறு ஏற்படுத்திய விடியா திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறைக்கு பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனை ஆதரித்து கழக நட்சத்திர பேச்சாளர் கௌதமி வாக்கு சேகரித்தார். ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும் என்ற விடியா திமுகவின் தேர்தல் வாக்குறுதி என்ன ஆனதென கேள்வி எழுப்பிய அவர், தமிழகம் முழுவதும் போதைப்பொருள் விற்பனை நடைபெறுவதற்கு விடியா திமுக அரசுதான் ஒரே காரணம் என சாடினார். பயங்கரமான ஒரு விஷ பொருளை கிடைக்காத இடமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான கொடூரமான நிலையை கொண்டு வந்ததுக்கு மிகப்பெரிய காரணம், இன்னும் சொல்ல போன மிக முக்கியமான ஒரே காரணம், இப்போ ஆளும் ஆட்சி தான் திமுக ஆட்சி தான். பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பொள்ளாச்சி ஜெயராமன், உடுமலை ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். உடுமலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்த கழக வேட்பாளருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன், பாண்டியாறு புன்னம்பலா திட்டத்தை நிறைவேற்றும் அக்கறையும் ஆற்றலும் அதிமுகவுக்கு மட்டுமே உண்டு என்று தெரிவித்தார். ஆனமலையார் நல்லாறு திட்டத்தின் மூலம் 10 TMC தண்ணீர் தமிழகத்திற்கு கிடைக்கும், கோவை திருப்பூர் மாவட்ட விவசாயிகளுக்கு கிடைக்கும். பாண்டியாறு புன்னம்பலா திட்டத்தின் நிறைவேற்றினால் அதன் மூலம் 10 TMC தண்ணீர் பவானி சேகர் அணைக்கு கூடுதலாக கிடைக்கும். இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற அக்கறையும் ஆற்றலும் நம்முடைய வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. இதை வேற ஆறு இதில் குறுக்கிட்டு என்ன சொன்னாலும் அது தேர்தல் நேரத்திற்கு 70 காலமாக சொல்லப்படுகிற பொய்யான பரப்புரை மட்டும்தான். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ராசிபுரம் அடுத்த வெண்ணந்தூர் ஒன்றிய பகுதிகளில் அதிமுக வெற்றி வேட்பாளர் தமிழ்மணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் சரோஜா, கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட விக்கிரவாண்டி பகுதியில் அதிமுக வெற்றி வேட்பாளர் பாக்யராஜ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அங்குள்ள தேநீர் கடையில் பொதுமக்களுக்கு தேநீர் போட்டு கொடுத்து அதிமுக வெற்றி வேட்பாளர் இரட்டையிலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இந்த பிரச்சாரத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் ஆர் அசோகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
காரிமங்கலம் அருகே உள்ள மலை கிராமங்களான தண்டுகாரஹள்ளி, வெள்ளிச்சந்தை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிமுக வெற்றி வேட்பாளர் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இந்த பிரச்சாரத்தில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா நகராட்சியில் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ஏஎல் விஜயன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அங்குள்ள உணவகம் ஒன்றில் பூரி போட்டு கொடுத்து நூதன முறையில் கழக வேட்பாளர் வாக்கு சேகரித்தார். அதைத் தொடர்ந்து மாட்டு வண்டியில் ஏறி பிரச்சாரம் செய்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தஞ்சை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணி கட்சி தேமுதிக வெற்றி வேட்பாளர் சிவனேசன் முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தின் போது தாரை தப்பட்டை முழங்க வீதி வீதியாக சென்று தேமுதிக வெற்றி வேட்பாளர் நூதன முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ், கழக அமைப்பு செயலாளர் சிவா ராஜமாணிக்கம், கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.